வணக்கம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, பாசிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா சண்டேலாம் நடக்கும், ஆக்டிவ் தான் பெஸ்ட்டு, பாசிவ் தான் பெஸ்ட்டுன்னு கத்தின்டே இருப்பாங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லாத கன்சிடரேஷன். என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு தெரியணும், எவ்வளோ வருஷம் கழிச்சு பணம் வேணும்னு தெரியணும், அது அதை வச்சு தான் ரிஸ்க் எவ்வளோ எடுக்க முடியும்னு கால்குலேட் பண்ண முடியும். என்னுடைய ஃப்யூச்சர் தேவைக்கு எவ்வளோ பணம் வேணும்னு தெரியணும், அதுதான் டார்கெட் கார்பஸ். அந்த டார்கெட் கார்பஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன அசட் அலோகேஷன் வேணும்னு தெரியணும், அதாவது எவ்வளோ ஈக்விட்டியில் போடலாம், இதை எவ்வளோ ஃபிக்ஸட் இன்கமில் போடலாம், ஈக்விட்டிலையும் ஃபிக்ஸட் இன்கம்லையும் எந்த கேட்டகரி ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தெரியணும், அதுக்கப்புறம் ஃபைனலாக எந்த ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணணும். இதையெல்லாம் பண்ணிவிட்டு டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிவ்யூ எப்படி பண்ணணும்னு தெரியணும். இந்த முக்கியமான கன்சிடரேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிக் அடித்ததுக்கப்புறம் தான் ஆக்டிவ் ஃபண்டா பாசிவ் ஃபண்டான்னு யோசிக்கலாம். அதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஸ்டெப்போ அஞ்சாவது ஸ்டெப்போ தான். அதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபைனான்ஷியல் பிளானிங்கே இல்லாமல் நான் ஆக்டிவில் போடுவேன் பாசிவில் போடுவேன்னு பேசுறது யூஸே இல்லை. ப்ளஸ் எனக்கு ப்ராப்பராக ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் இருக்குது, எனக்கு நான் கரெக்டாக பிளான் பண்ணிட்டேன், எனக்கு என்னுடைய திட்டத்தை எல்லாத்தையும் நான் நீட்டாக பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியும், என்னோடய ஒய்ஃபுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு கரெக்டாக அந்த பிளான் படி நான் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். ஆக்டிவ்லேயும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாசிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை மிக்சர் ஆஃப் த டூ, ஆக்டிவ் ப்ளஸ் பாசிவ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாம் பல பாதைகள் இருக்குது, ஏ டு பி போகிறதுக்கு, பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போகிறதுக்கு பல பாதைகள் இருக்குது, எது வேணால் சூஸ் பண்ணலாம். என்ன நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனைனா, நான் போகிற பாதை தான் பெஸ்ட்டுன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. எல்லா பாதைகளும் ஒரு இடத்துக்கு தான் போகும். ஃபஸ்ட்டு வர்றதுக்காக யாரும் ஃபஸ்ட்டு வந்ததுனால யாரும் உங்களுக்கு, அதாவது நிறைய ரிட்டர்ன் கிடைச்சதுனால யாரும் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு போட்டில்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வச்சு சாப்பிட முடியாது, ரிட்டர்ன்ஸ் வச்சு கரண்ட் பில் கட்ட முடியாது. ஃபைனலாக நமக்கு நம்மளுடைய ஃப்யூச்சர் கோல்ஸுக்கு தேவையான அளவு பணம் இருக்காங்கிறது தான் கணக்கு. அதை நீங்கள் எப்படி வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்லையோ பாசிவ் ஃபண்ட்ஸ்லையோ உங்களுக்கு எது சௌகரியமோ பண்ணலாம். பட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா அது வெரி கிளியர், அது வந்து ஃபேக்சுவல், அது ஒப்பீனியன் வேற, டேட்டா வேற. டேட்டா என்ன சொல்லுது, ஆல்மோஸ்ட் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ்லையும் 50% ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான் கன்சிஸ்டண்ட்டாக இண்டெக்ஸை பீட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அது டெஃபினட்டாக அந்த ஃபண்ட்ஸ் இருக்காது அவுட் பர்ஃபார்மர்ஸ், வேறு ஏதாவது ஃபண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களால் ஃபியூச்சர் அவுட் பர்ஃபார்மர்ஸை செலக்ட் பண்ணவே முடியாது. அதனால் பெஸ்ட்டு இண்டெக்ஸ்லேயே போட்டு போகலாமே, எஸ்பெஷலி ஃபார் யங் ஏர்னர்ஸ், 20s இருக்கிறவங்களுக்குலாம் டெஃபினட்டாக இண்டெக்ஸிங் இஸ் த சிம்பிள் சாய்ஸ், காமன் சென்ஸ், சிம்பிள் காமன் சென்ஸ். கவலைப்படாமல் மண்டையை போட்டு உடச்சிக்காமல் இண்டெக்ஸில் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் அதை தாண்டி டேட்டா என்ன சொன்னாலும் எனக்கு தான், எனக்கு ஆக்டிவ் தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போடுங்க. ஓன்லி இது நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு வாதாடிட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நன்றி, வணக்கம்.